பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கேஜெட்டோட அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பீக்கர் அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். ஒரு டிஜிட்டல் கிளாக் வித் ஸ்பீக்கர், ப்ளூடூத் ஸ்பீக்கர் அண்ட் எஃப்எம் ரேடியோ தான் பார்க்க போறோம் இன்னைக்கு. இதை திறக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்பீக்கர் எடுக்கலாம். இல்ல வேற என்னதான் இருந்துக்கலாம். இன்ஃபெக்ஷன் மேனேஜ் இருக்காங்க. ஒரு தனி பாக்ஸில் நம்மளோட கேபிள் கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கான கேபிள். அப்புறம் ஸ்பீக்கர் தண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க டிஸ்பிளே இது சூப்பராக இருக்கு. எல்இடி டிஸ்பிளே. இதில் வந்து 8 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இப்போ என்னெல்லாம் பட்டன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பட்டன் வந்து ஆன் அண்ட் ஆஃப் பட்டன். இது வந்து ப்ரீவியஸ் போகிறதுக்கும் நெக்ஸ்ட் போகிறதுக்கும் 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன். இதில் வந்து நம்ம பாஸ் அண்ட் ப்ளே அந்த பட்டனும் இருக்குது, அப்புறமா வந்து ஆன் ஆஃப் அதுவும் இருக்குது. இப்போ அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து மோடை சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. 3 மோட் சேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் மோட் வந்து கிளாக் மோட், அப்புறம் அடுத்தது வந்து ப்ளூடூத் மோட், அப்புறமா எஃப்எம் மோட். இப்போ அடுத்த பட்டன் வந்து பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கான பட்டன். 3 விதமாக இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து லோ, மீடியம், அப்புறம் ஹை. இது இந்த 2 பட்டனும் வந்து நம்மளோட கிளாக்கு அலாரம் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் அப்புறமா டைம் செட் பண்ணுறதுக்கான இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பட்டனு. இதில் இந்த பட்டன் வந்து செட் பட்டன். இதை அமுக்கிட்டு அப்புறமா நம்ம வந்து டைம் சேஞ்ச் பண்ணலாம், டைம் அப்புறமா அலாரம் செட்டிங் பண்ணலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஆக்ஸ்க்கான கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம டைரெக்டாக டிவைஸஸ்லேருந்து இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான பட்டன் ஸ்பேஸ் இது. இங்கே வந்து மெமரி கார்டு போடுறதுக்கு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணுறதுக்கு, சார்ஜ் பண்ணுறதுக்கும் இதே தான், அப்புறம் ஆண்டனாவும் அதே தான். நம்ம வந்து இதை நார்மல் ஃபோன் சார்ஜரே யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் வந்து அவங்களும் ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க, அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பின்னாடி வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இப்போ டிஸ்பிளே பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஆன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இது ஆன் பண்ணும்போது 2 செகண்ட் கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கழுவிடுங்க. அப்போ இப்போ வந்து நம்ம மோட் மாத்திடலாம். எஃப்எம் மோட், கிளாக் மோட். ஓ, கிளாக் மோட் வந்துருச்சு. இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏஎம் பிஎம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுது நினைக்கிறேன். ஏஎம் இதில் வந்து பிஎம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் உங்களுக்கு ப்ளூடூத் செட் பண்ணி காட்டுறேன். இப்போ ஒரு பாட்டு கேட்கணும். ப்ளூடூத் மோட், ப்ளூடூத் ஹஸ் பீன் கனெக்டட். கனெக்ட் ஆயிடுச்சு. பாட்டு கம்மிங். ஓகே, இப்போ வால்யூம் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுனா, இப்போ நம்ம இதில் 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணால் இப்போ வால்யூம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. வந்து நான் எஃப்எம் போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் ஆண்டனா, நம்ம சார்ஜர் கொடுத்துருக்காங்களே சார்ஜர் கேபிள், அதுதான் ஆண்டனா. இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஆண்டனாவை. இப்போ நம்ம மோட் சேஞ்ச் பண்ணலாம். சூப்பர் கிளாரிட்டியா இருக்கு ஸ்பீக்கர் வந்து. இதுல வந்து நான் உங்களுக்கு இப்ப பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்றது டிக்ரீஸ் பண்றது காட்டுறேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அடுத்தது நம்ம வந்து அலாரம் செட்டிங் பார்க்க போகிறோம். இந்த செட் பட்டன் அமுக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு தடவை அமுக்கும் போது ஃபஸ்ட் அலாரம் வரும். இது வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து டைம் சேஞ்ச் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து நம்ம 2வது அலாரம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு 2 அலாரம் செட் பண்ணணும். 2 அலாரம் இப்போ நம்ம செட் பண்ணிட்டோம்னா இதில் வந்து 2 ஐக்கானும் தெரியும் எப்போவுமே. 3வது வாட்டி அமுக்கும் போது அலாரமே செட் பண்ணாத மாதிரி வருது. இதில் கிளாக்கோட அந்த சிம்பிள் தெரியலன்னா அலாருமே செட் பண்ணலன்னு அர்த்தம். இதில் வந்து ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸஸ்க்கு ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களுக்கு ஃபோன் வச்சு காட்டுறேன். நீங்கள் வந்து வெர்டிகலாகவும் வைக்கலாம், அதே மாதிரி ஹாரிசான்டலாகவும் வைக்கலாம். இதில் வந்து ஒரு சின்ன லைன் மாதிரி தெரியுது. இது வந்து ஃபோட்டோ ஹோல்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு ஃபோட்டோ வச்சு காட்டுறேன். சு
சூப்பரா இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு ஐடியா இங்க வச்சது. நம்ம போட்டோ ஃப்ரேமுக்கு பதிலாக கூட இது வச்சுக்கலாம். எவ்வளவு சூப்பரா இருக்குங்க. இப்ப வந்து இதோட ரேட் என்னன்னா 1080 1090. இது வந்து நான் அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணேன். நான் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஃபங்க்ஷன்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்க உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கேஜெட். இது வந்து ஆன்லைன் கிளாஸஸ் இப்போ அட்டன் பண்ற ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஆன்லைன் கிளாஸஸ்க்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். இது இதுல வந்து ஒரு ப்ரொடெக்டர் கொடுத்துருக்காங்க, கிளாஸ் ப்ரொடெக்டர். இதை வந்து இதை எடுத்தோம்னா ஒரு சூப்பரான ஒரு கிளாஸ் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். தெரியும் நினைக்கிறேன். இதுல ஒரு சூப்பரான கிளாஸ் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க, செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பாட்டு சேஞ்ச் பண்றது, சாங்ஸ் சேஞ்ச் பண்றதுக்கு நான் ஆன் பண்ணி காட்டுறேன். காலையில் ஏஎம் காட்டும். இப்போ ஒரு ஒரு செகண்ட்க்கும் ஒரு தடவை வந்து இதுல ஒரு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு வந்து இப்ப நான் என்ன தனியாக பாஸ் பண்ணுவேன்.